இன்டர்நெட்டில் ஒரு ஃபோட்டோ ரொம்ப பாப்புலராக ஷேர் ஆகிட்டு இருக்குது. என்ன ஃபோட்டோடா அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, நம்ம விஜய் மல்லையாவோ முன்னாள் ஐபிஎல் தலைவர் லலித் மோடி ஞாபகம் இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஏன் இந்த ஃபோட்டோவை இப்போ போட்டிருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது ரெண்டு பேருமே இந்தியாவில் ஏதோ ஒரு சமாச்சாரத்தை பண்ணிட்டு வெளிநாட்டில் போய் அப்சண்டாக இருக்காங்களே, அதனால அந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அதில் விஜய் மல்லையா லலித் மோடிகிட்ட கேட்குறாரு, என்னையா இன்டர்நெட்டில் என்ன இவ்வளவு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசாமல் அந்த 9000 கோடியை நான் திருப்பி கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லலித் மோடி சொல்கிறாரு, போய என்னையெல்லாம் 1 மாதம் வச்சு செஞ்சாங்க, அதுக்கே நான் பயப்படல, இதுக்கு போய் பயப்படுவோமா? விட்டியா, நம்ம மக்கள் எப்படி தெரியுமா, இதை விட பெருசாக ஒரு விஷயம் கிடச்சா உன்னை மறந்துடுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றார். ஒரு வகையில் உண்மைதான், ஏன்னா இதை விட பெருசாக ஒரு விஷயம் நடந்தால் அதை மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறதா நம்மளுடைய பழக்கம். மறதி நம் தேசிய வியாதி, இதுவும் கடந்து போகும். நம்ம எல்லாருமே அந்த காமெடி சீன் பார்த்துருப்போம். ஒருத்தர் வயலே வாங்குறதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணிக்கிட்ட போய் 2 நெல் அரைக்கே எவ்வளோ ஆகும், 1 மூட்டை நெல் அரைக்கே எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உண்மையில ஒரு வயலே வாங்கிக்க மாட்டார். அப்படி தான் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் திமுகக்காரங்க ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. அதில் கலைஞர், தளபதி, கேப்டன் அப்படின்னு இருந்திருக்கு. கேப்டன் தான் ஏற்கனவே தனியாக நிற்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இவங்க எப்படி போஸ்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதான் வருங்காலத்தில் இணைந்துருவாரோ அப்படின்ற நம்பிக்கையில் அடிச்சிட்டாங்க. ஆனால் அது வீணாக போச்சு. முதல்லலாம் எலெக்ஷன் வந்தால் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா செவுத்தில் வால் போஸ்ட் அடிப்பாங்க, பேனர் அடிப்பாங்க, ஃப்ளெக்ஸ் அடிப்பாங்க, பொதுக்கூட்டம் ஒரு சமாச்சாரத்தை நடத்தி ஊரையே நாஸ்தி பண்ணிவிட்டு ஒரு மாதிரியே ஒரு விளம்பரத்தை அடிக்கிறது வழக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஆன்லைன் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலராக போய்கிட்டு இருக்கு. தலைவர்களும் அதைத்தான் விரும்புகிறாங்களாம். ஏன் இவங்க திடீர்னு ஆன்லைன் போய் இது பண்ணுறாங்க, நம்ம தான் போஸ்ட் அடிக்கிறதான வழக்கம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் ஏகப்பட்ட கெடுபடியில் கொடுத்துருக்கனால நம்ம இனிமேல் ஆன்லைன் பிரச்சாரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களா? எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னா, நேரில் போய் பேசுனா, டேய் போன எலெக்ஷனில் செய்கிறேன்னு சொன்னீங்களே, செஞ்சியா செஞ்சியான்னு சொல்லிட்டு தக்காளி முட்டையெல்லாம் வச்சு அடிச்சு விடுவாங்களோன்னு தலைவர்களுக்கு ஒரு பயம், அதனால இப்படி ஒரு வழி. ஆனால் நம்ம பசங்க அதை விட உசாரில் கமெண்ட்டில் தக்காளி முட்டையும் போட்டுறாங்க. எவ்வளோ விவரம் எலெக்ஷன் வர்றதுனால எனக்கு ஒரு சீன் ஞாபகத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, விவேக் இருக்கார் இல்லையா காமெடி ஆக்டர், அவர் ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் மேலே ஒரு காலும் இந்த பைக் மேலே ஒரு காலும் வச்சுட்டு ஒரு ஓப்பனிங் சீன் வந்திருப்பார். அதே மாதிரி நிறைய கட்சிகள் பயணிக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு முக்கியமான சினிமா நடிகருடைய கட்சி, இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால். அதாவது இந்த கட்சியிலையும் இருக்கேன், அந்த கட்சியிலையும் இருக்கேன். இந்த கட்சிக்காரன் கேட்டால், அண்ணே நான் உங்களோட தான் என்ன இருக்கேன் அப்படின்றது. அவங்க அப்படி கேட்டால், நாங்கள் உங்கள் கூட தான் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டு கட்சிக்குமே தெரிஞ்சு போச்சு. பைக்கில் ஒன்று முன்னாடி போயிருச்சுன்னா விவேக் உடனே நிலைமை என்ன, அந்த மாதிரி ஒரு பைக் முன்னாடி போயிடுச்சுன்னு வச்சுங்க, கட்சிக்காரர் கூப்பிட்டே, தம்பே உன் வேலையெல்லாம் எனக்கு தெரியும், இந்த பக்கம் வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்களா? இது வரைக்கும் இன்னும் அரசியலை பற்றி ஏதாவது பேசணும்னா இல்லை, வட்டுமா அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா.